இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 7, தீமையின் அனுமதியும் தேவனுடைய திட்டத்தோடு அதற்குள்ளே தொடர்பும், பக்கம் 141. நன்மையான எந்த ஒரு கொள்கைக்கும் அதற்கேற்றாற்போல எதிரான தீமையான கொள்கையும் உண்டு என்பது யதார்த்தமான உண்மையாகும். உதாரணமாக, சத்தியத்திற்கு எதிராக தவறுகள், அன்புக்கு எதிராக வெறுப்பு, நீதிக்கு எதிராக அநீதி போன்றவை. மேலும் இவ்விதமாக ஒன்றுக்கொன்று எதிரான நன்மை மற்றும் தீமையான கொள்கைகளை நம்முடைய அனுபவத்திற்கு கொண்டு வந்து அவற்றின் விளைவுகளின் மூலம் நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்ளலாம். இக்கொள்கையின் மூலம் எந்த ஒரு செயலின் விளைவானது உபயோகமானதும் மகிழ்ச்சியும் ஒருமைப்பாடுள்ளதாகவும் இருக்கும்போது அதை நாம் நன்மையான கொள்கை எனவும், அதற்கு மாறாக நற்பலன்களை தராமல் கவலையையும் அழிவையும் கொண்டு வருமேயானால் அது தீமையான கொள்கை எனவும் அழைக்கிறோம். ஒரு புத்தி அறிவுள்ள சிருஷ்டி நன்மையான கொள்கையையும் தீமையான கொள்கையையும் உணரும் சக்தி உடையவனாயிருந்து இரண்டில் ஏதாவது ஒன்றினால் ஆளப்படும் போது அவனை நீதிமான் என்றும் அல்லது பாவி என்றும் அழைக்கிறோம். இவ்வாறு நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளும் சக்தியே மனசாட்சி அல்லது பகுத்தறிவு என அழைக்கப்படுகிறது. மனிதனுக்கு தேவன் தந்த இந்த பகுத்தறியும் தன்மையின் மூலமே நாம் தேவனையும் அவர் நல்லவர் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். இவ்விதமான சக்தியை உடையவர்களிடத்தில் மாத்திரமே தேவன் தம்முடைய நீதியையும் நியாயத்தையும் உறுதி செய்கிறார். இந்த பகுத்தறிவின் மூலமே ஆதாம் பாவத்தின் விளைவுகளை அறிவதற்கு முன்பே பாவம் அல்லது அநீதியை தீமையானது என அறியும் நிலையில் இருந்தார். இந்த விதமான பகுத்தறியும் தன்மை மனிதனுக்கு கீழான நிலைமையில் இருக்கும் தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு தரப்படவில்லை. உதாரணமாக, ஒரு நாய் ஓரளவு அறிவை பெற்றிருக்கிறது. எவ்வாறெனில், தன்னுடைய செயல்களில் எவை எவை தன்னுடைய எஜமானுக்கு பிடிக்கும் எனவும்